வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய டான்செட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ப்ரௌசரில் கூகுள்னு ஒரு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போய் நீங்கள் டைரெக்டாகவே அண்ணா யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது யூனிவர்சிட்டி மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆனவொடனே இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அண்ணா யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்செட், அதாவது லெஃப்ட் கார்னரில் டான்செட் 2018 உங்களுக்கு இருக்கும். இந்த டான்செட் 2018 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங், எப்போ இந்த கால் லெட்டர்லாம் வர்றதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதில் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்குது, சிலபஸ் என்ன மாதிரி சிலபஸ் படிக்கணும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டிங்கிறத இதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டான்செட் எக்ஸாமுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் படித்து பார்க்குறதுனா படித்து பார்த்துக்கோங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2/4/2018, அதாவது இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் போடுறோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி டேட்டில் இருந்து வர 23/4, அதாவது இந்த மந்த் 23rd வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் 19/5, அதாவது அடுத்த மாதம் 19/5 அன்னைக்கு காலையில் உங்களுக்கு 10-12 வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு மதியானமே பார்த்தீங்கன்னா 19/5 பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. எம்இ, எம்டெக், எம்ஆர்சி, எம்பிளான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ரிலேட்டடான எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி சண்டே அன்றைக்கி நடக்குதுங்க நண்பா. இந்த ரெண்டு எக்ஸாமும் சாட்டர்டே அன்றைக்கி நடக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நண்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த நியூ டேப்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்தந்த அட்மிஷனுக்குன்னு எம்பிஏ, எம்சி, எம்டெக் இந்த மாதிரிக்கான எல்லா இதையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது 2018-19 ஒரு எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நண்பா லாகின் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் இதை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். டான்செட் எக்ஸாமுக்காக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தவுடனே கொஞ்ச நேரம் லோட் ஆகுது நண்பா. இது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தவுடனே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோ நான் பாஸ் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த உடனே ரிஜிஸ்டர்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. உங்களுடைய நேமு, உங்களுக்கு தப்பு இல்லாமல் உங்களுக்கான ஒரு நேம் கரெக்டாக ஸ்பெல் டைப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஃபஸ்ட்டு டே போடுங்க, அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறம் இயர் போடுங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை 3rd பாலியலினத்தை வரான்னு கேட்குறாங்க. இமெயில் ஐடி கட்டாயம் உங்களுக்கு தேவை நண்பா. நீங்கள் ஜிமெயில் யாவோ இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு அது 2 டைப் நீங்கள் டைப் பண்ணணும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் கொடுத்தவொடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும் நண்பா. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்மி மெயிலே நான் உங்களுக்கு இதை எப்படி செய்யணும்னு நான் காட்டுறேன். இப்போ நான் யூசர் ஐடியில் போயிட்டு இந்த மாதிரி நான் டைப் பண்ண போகிறேன் என்னுடைய மெயில் ஐடி. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆன உடனே நண்பா, இதில் உங்களுக்கு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா, சரிங்களா? கேண்டிடேட் எந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத, உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20KB-30KB வரைக்கும் தான் இருக்கணும் நண்பா. மீதமுள்ள கண்டிஷன்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ரிஜிஸ்டருக்கான வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் நண்பா. அந்த ரிஜிஸ்டர் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் அந்த ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் நண்பா உங்களுக்கு இந்த மாதிரிக்கான ஒரு டீட்டெயில்ஸ்க்கான ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 2018-19 எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலே ரிஜிஸ்டர் பண்ண ஐடியெல்லாம் உங்களுக்கு இதிலே வந்துடும் நண்பா, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 4வது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்டுடைய
நம்பர் உங்களுக்கு வேணும், நீங்கள் எந்த வருஷம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத ரெண்டு டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருங்க நண்பா. அதே மாதிரி டுவெல்த்து எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, 2012 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 2012, 2013 இந்த மாதிரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயருடைய இயரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நண்பா. நேஷனாலிட்டி எல்லோரும் மேக்ஸிமம் இந்தியனாக தான் இருப்பீங்க, அதே மாதிரி தமிழ்நாடுவாக தான் இருப்பீங்க. இதில் அதர் ஸ்டேட்டும் அதர் நேஷனாலிட்டி இருந்தால் மட்டும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. அதே மாதிரி கம்யூனிட்டி, உங்களுடைய என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க, சென்னையில் எழுதுனா சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டிஸ்ட்ரிக்ட்கிட்ட உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பா. அதே மாதிரி அப்ளைங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண இருக்கிறீங்க, இதே பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க நண்பா. இப்போ நீங்கள் எம்பிஏ அப்ளை பண்ணணுன்றா இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 250 ரூபா கட்டினா மட்டும் போதும் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் எம்இ எம் டெக்லாம் பார்த்தீங்கன்னா அதே 500, 250 தான். எம்பிஏவும் எம்சிஏக்கான ஒரே மாதிரியான எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1000 ரூபா கட்டணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா கட்டினா போதும் நண்பா. அதே மாதிரி இதில் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க நண்பா. இப்போ நான் எம்பிஏ இதில் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் கேட்டகரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்கான போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்இ எம்டெக் இந்த மாதிரி படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஜினியர் நண்பர்களுக்காக நீங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பா, சரிங்களா. இந்த எதுவுமே இல்லாமல் இதில் இந்த எக்ஸாமினேஷன் எம்பிஏ எம்சிஏக்கெல்லாம் இது ஓப்பன் ஆகாது நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் மட்டும் இது ஓப்பன் ஆகும். எம்இஎம் டெக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக எந்த டிபார்ட்மெண்ட்டு ஓப்பன் பண்ணி படிச்சிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வரும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ நம்ம எம்பிஏ பண்ணுறதுனால அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் ப்ரீவியஸாக எந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்க, அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணி முடிச்சிங்களோ அது இது வரும் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சினா பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி எல்லா இது இருக்குது நண்பா. நான் பிஎஸ்சி கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்பெஷலைசேஷன், உங்கள் குரூப்பில் என்ன ஸ்பெஷல் இருக்கோ அது நீங்கள் கொடுக்கலாம் நண்பா. இப்போ பிஎஸ்சி சிவில், சிஎஸ்சி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக தரணும் நண்பா. நான் 2015 நான் தரேன். இதில் நீங்கள் உங்கள் அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் இருந்து தான் நண்பா உங்களுக்கு கால் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அட்ரஸை மட்டும் தப்பாக டைப் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுங்கிறத நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. அதே மாதிரி நண்பா உங்களுடைய பின்கோடையும் கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. நான் சென்னை 601 போடுறேன், நீங்கள் இதை எதுவும் போட வேணாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் நம்பரை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் ஐடி வரும். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா, ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் நண்பா நான் ஒரு டம்மியாக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோவை நான் கொடுக்குறேன் நண்பா. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருக்கேன் நண்பா. அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ நான் சொன்ன ஃபார்மெட்டில், அதாவது நீங்கள 20 KB 30 KB தான் இந்த ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும். இது நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் நண்பா ஒரு வாட்டி எல்லாத்துமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நண்பா. எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த இதுக்கான இது தான் நீங்கள் போகணும். அதே மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும் நண்பா, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சர்டிஃபிகேட்லாம் போட்டுக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் நண்பா. கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு நண்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து முடித்தோடனே நண்பா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காட்டும் நண்பா, சரிங்களா. இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கோங்க நண்பா. செக் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு இது. உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். இப்படி ஏதாவது உங்கள் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் பேக் கொடுத்து வெளில போய் இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பேமெண்ட் பண்ணணும். இது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் பேமெண்ட் கேட்கும். நீங்கள் ப்ராசஸ் பேமெண்ட்டில் போய்ட்டு உங்கள்கிட்ட கிரெடிட் டெபிட் கார்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா
நீங்கள் அதை வச்சே நீங்கள் பே பண்ணிக்கலாம் நண்பா. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பற்றின கமெண்ட் லைக் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லா நண்பர்களுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி.